ஜி சினிமா பிரசன்ஸ், இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். நான் உங்க ராதிகா. ஸோ இன்னைக்கு சினிமா 360 என்னடா ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன பண்றது, நீ கண்டென்ட்கள் அந்த அளவு இருக்கு, ஒரு ஆளாக பேசுறதுனால கமெண்ட்ல வந்து பல விஷயங்கள் நீங்க கேள்வி கேட்குறீங்க, அதனால தான் கோவம் எங்கிற கூட்டு வந்துட்டேன். ஸோ முதல் விஷயம் என்ன தெரியுமா ராதிகா, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வர சில வருடங்களே இருக்கும், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி மாதிரி அட்வான்ஸ் புக்கிங் இது. ஸோ கூலி படத்துக்கான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கே தெரியும், ஆஃப்டர் லியோக்கு அப்புறமா லோகேஷ் வந்து நம்ம ரஜினிகாந்த் அவரோட இணைஞ்சிருக்காரு, அதுக்கான எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ ரஜினி மட்டும் அதில் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கு யார் கேஸ்ட் அண்ட் குரூ வருவா அப்படிங்கிற கேள்வி பல பேர்கிட்ட இருந்ததா இல்லையா? கண்டிப்பாக. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நடுவில் ஒரு விஷயமே சொல்லியிருந்தேன், லோகேஷ் வந்து எப்போதுமே விஜய் படம் இரண்டு படம் பண்ணும்போது அவரோட டீமை விட்டு கொடுத்துட்டு புதுசாக ஒரு டீம் எடுக்கிறாரு. அதில் வந்து நிறைய டவுட்லாம் வந்தது, ஒருவேளை வந்து விஜய் அவர்களுக்காக ஒரு டீம் வந்து புதுசாக உருவாக்குறாரா லோகேஷ் கனகராஜ், அப்போ வந்து விஜய் வந்து கம்போசிஷன் எதிர்பார்க்குறாரா, விஜய் அப்படியா இப்படியா அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாருமே. அதுக்கு வந்து விஜய் பற்றி சொல்கிறீங்களே. ஸோ அப்படியா அப்படியெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்வியெல்லாம் உண்மையாகிற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூலி படத்தில் நமக்கு லோகேஷ் கனகராஜோட ஆத்மார்த்தமான கேமராமேன கிரீஷ் கங்காதரன் உள்ள வராரு, ஃபிலோமீட் ராஜ் எடிட்டர் உள்ள வராரு, அவரோட அந்த டெக்னிக்கல் டீம் அன்பதிவில் இருந்து எல்லாமே உள்ள வரது மூலமாக நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே லோகேஷ் கனகராஜோட படமாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு. நம்ம வந்து அந்த சியூக்குள்ளே போவேன், நான் சியூக்குள்ள போனால் நம்மளை ஐசியூக்கு அனுப்பிச்சிருவாங்க, ஏன்னா வந்து லியோவே வந்து தேவையில்லாமல் அந்த சியூக்குள்ள அனுப்ப போய் தான் எல்சி வந்து ஐசியூ ஆகி போச்சு, அதை நம்ம ஒத்துக்கணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்துக்கான அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, முந்தானால் ஒரு அப்டேட் விட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த படத்தில் ஷோபின் ஷாகித் அப்படிங்கிற நம்மளுக்கெல்லாம் தெரியும், நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக ஆக பெரும் ஹிட்டான ஒரு நடிகர், ரோமன் சம் மூலமாக ஹிட்டான நடிகர், அவர் வந்து இதில் ஒரு பக்கம் சேர்ந்திருக்காரு, இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா சேர்ந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் தான் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து ஸ்ருதி ஹாசனும் வந்து இணைஞ்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம், நீங்க கேள்வி கேட்கறது காதுல விழுது, லோகேஷ் படத்துல ஸ்ருதி இல்லாமலா அப்படின்ற அந்த கேள்வி உங்களுக்கு வந்துட்டு மைண்ட்ல வருது. பட் இது வந்து அவங்க வந்து ஆஸ் எ ஃப்ரெண்ட்ஸா இல்லாம இந்த கேரக்டருக்கு ஸ்ருதி செட் ஆவாங்க அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் லோகேஷ் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க ஸ்ருதிய. சோ அந்த பட்ஜெட்ல ஸ்ருதி வந்து ரஜினி சாரோட இணைஞ்சு நடிக்க போறாங்க. சோ அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கேனே சொல்லலாம். எப்படி கொண்டாந்து வந்தீங்களே, பட் ஐ ஹோப், எனக்கு தெரியும் லோகேஷ் கனகராஜோட ஹீரோயின்ஸ் எப்படி இருப்பாங்க, பாதியில தலை இருக்குமா இருக்காதா அந்த மாதிரிலாம் இருக்கிறனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது, இந்த படம் வந்து ஒரு ஹீரோயினிட்டிக்கான ஃபிலிமெல்லாம் இருக்காது அப்படின்னு. பட் இதுக்கு பின்னாடியே நீங்கள் யோசிச்சு பாருங்களா ராதிகா, அப்போ வந்து நம்ம ஒரு ஷோபின் சாகர் வந்து மலையாளத்துலேருந்து எடுக்கிறது, நாகார்ஜுன தெலுங்கு இண்டஸ்ட்ரிலேருந்து எடுக்கிறது, அப்படிலாம் பார்க்கும்போது இப்போ ஸ்ருதி ஹாசனுக்கே வந்து பாலிவுட்டில் ஹிந்தியில் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்காங்க. இது வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிமா மறைமுகமா ஒரு ரசிகர்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழியா தானே இருக்கு. ஓகேண்ணா, அப்கோர்ஸ், ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம், ஸோ அது கண்டிப்பா வந்துட்டு பேன் இந்தியா மூவியா தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கு, ஏன் இந்த கேள்வி நான் கேட்கிறேன்னா, இப்போ ரீசெண்டா இந்த கேரளா பாலியல் குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குல்லையே, வழக்குகள்லாம் அடுத்தடுத்து வர்றதுனால இப்போ ஒரு பிரபலமான நடிகை, நான் உங்க பேரே சொல்லிடுறேன், ஷகிலா மேம் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்தந்த மொழி படம் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளையும் அந்தந்த மொழி படங்கள்ல நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, தமிழ்ல எவ்வளவோ வாய்ப்பு கிடைக்காத நல்ல அழகான இளம் பெண்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க ஹீரோயினா யூஸ் பண்ணக்கூடாது, மலையாளத்துல இருந்து எடுத்துட்டு வரீங்க, ஹிந்தில இருந்து கூட்டிட்டு வரீங்க, சரி ஓகே வராங்க நடிக்கிறாங்க, அவங்கள மருமகளாகவும் ஆக்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு கரெக்டான கேள்வியாதான் இப்போ வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ் பேசப்படுது, ஏன்னா இப்ப தமிழ்ல பெண்கள் அழகா இல்லையா, ஹீரோயின்ஸ்க்கு தகுதியான பெண்கள் வந்துட்டு தமிழ்ல இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்புது. சோ அது பேன் இந்தியா மூவி அந்த ஒருவேளை இந்த ஒரு கான்செப்ட் வந்ததுனால எல்லா மொழிகள்ல இருந்து எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்றதுனால ஒருவேளை பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிற டவுட்டும் இப்போ அதிகமா கிரியேட் ஆயிருக்கு. இல்ல அது இன்னொரு பக்கம் அது அப்படியே நீங்க எங்கிட்ட எடுங்களேன், நம்ம மனோரமா ஆட்சி எடுத்துக்கோம், மனோரமா ஆட்சி எல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க நாட் ஒன்லி தமிழ் இல்லை, அவங்க வந்து நடிச்ச எல்லா லாங்குவேஜுமே வந்து பயங்கரமான வரவேற்பு தான். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோகன்லால் எடுத்துப்போம், அவர் மலையாள ஆக்டர் தான், அவர் வந்து ஜில்லா படத்துல வந்து நடிச்சார் நாகாவோன்னு கொண்டாரம், பட் அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ படங்கள் தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு. அப்போ வந்து இங்க ஒரு லாங்குவேஜ் இல்லாத, அதாவது ஒரு மொழி ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியா சினிமா இருந்தது முன்னாடி காலத்துல எல்லாம், அப்படி ஒரு விஷயமா தான் இருந்தது. இங்க இருந்து அங்க போய் ஒரு நடிகை நடிக்கிறதோ அங்க இருந்து வந்து நடிக்கிறதோ ரொம்ப கேஷுவலா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மருமகள் ஆக்கிக்கிறது அப்படிங்கிற அந்த அரசியலுக்குள்ள நான் வரல, நிறைய பேர் வந்து திட்டு வாங்கின்னு வச்சுக்கோங்களேன், மருமகன் மருமகளுக்குள்ள நம்ம போயிட வேணாம்.
மேம் சொன்னதுதான் நம்ம இப்ப வந்துட்டு அதுல வந்து முக்கியமா சொல்லியிருக்கோம். இந்த கேரளா இஷ்யூ வந்து இப்ப ரொம்பவே பெருசா பேசப்படுது. மலையாள நடிகர் சங்கம் அந்த அம்மா அப்படின்ற நடிகர் சங்கத்தை இப்ப கலைச்சிட்டாங்க. அதுவுமே ஒரு பெரிய கேள்வி எழும்புது. ஏன்னா இப்போ ஒரு குற்றத்தை நம்ம வந்து ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த சங்கத்தை கலைக்கிறதோ இல்ல அதுல இருந்து வெளியில வரதோ இருப்போம். உங்க மேல தப்பே இல்லைன்னா நம்ம ஆர்கியூ தானே பண்ணுவோம். அதையே அந்த நடிகர்கள் செய்யல. இப்போ மோகன்லால் அவர்களே ராஜினாமா பண்ணிட்டாரு. பட் அவரை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம்ல, அது சங்கத்தை கலைக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மன கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ் தெலுங்கு ஹிந்தியில எல்லாம் கூட போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஷக்கிலா மேம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அது இதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நடிகர் சங்கத்துல தலைவரா இருக்காரு யாரு, மோகன்லால் தலைவரா இருக்காரு. அதுல இருந்து விலகிய 17 பேருமே ஒரு ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கேஸ் நடக்கும்போது இப்ப மோகன்லால் தரப்புல வந்து என்ன பதில் சொல்லப்பட்டது, கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரஸுக்கு வந்து இவங்க நினைச்சா சொல்லலாம் நினைக்கலாம் விட்டுறலாம்னு இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பர்சனல் இஷ்யூவா மாறாது, இது நடிகர் சங்கத்தோட பிரச்சனைங்கிறதுனால அவங்க மீடியா கிட்ட சொல்லிடுவாங்க. இவங்க போஸ்டிங்ல இருந்து விலகிட்டா இது தனிப்பட்ட பிரச்சனை, நான் நினைச்சா சொல்லுவேன் நினைக்கலாம் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி என்ன நடக்குதுங்கிறதே இவங்க வந்து மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அதுவாக தான் பார்க்கணும். ஒரு பக்கம் நீங்க மலையாளத்தை பேசும்போது எங்க புரட்சி தளபதி நேற்று ஸ்பீச் கொடுத்தாரு பாத்தீங்களா, பேசுங்க அந்த நல்லதெல்லாம் பேச மாட்டீங்க நீங்க. இல்ல விஷால் பத்தி எனக்கு வந்து நீங்க சொன்னதான், இல்ல விஷால் பத்தி இவர் ஆக்சுவல் சொன்னாரு, பட் அதனால அதை வந்து இப்போ ஒரு பொது தளத்துல என்னால சொல்ல முடியாது. நீங்க சொன்னீங்க ஸ்ரீரெட்டியோட ட்விட்டர் பாத்தீங்க, அப்புறம் விஷாலோட ட்விட்டையும் பாத்தீங்க, அவர் ஒன்னு சொன்னாரு. அது வந்து ஆக்சுவலா அந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான் அந்த ஸ்னேக் பாம்பு மேட்ரு. ஆமா, அவர் படத்துல மார்க் ஆண்டனி வச்சாரு, திஸ் இஸ் மை அனகோண்டான்னு சொல்லி அவ்வளவு பெரிய பாம்பு வந்து டமால் டுமில் சுடுவோம். அதெல்லாம் தப்பு இல்ல, நாங்க சொன்ன தப்பு. அனகோண்டா ஹாலிவுட் படம் எல்லாம் எவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கரெக்ட் தாங்க, அனகோண்டான்றது அது ஒரு பாம்பு படம் உங்களுக்கு தெரியும். சோ நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போவேடா. பட் ஆனா விஷால் வந்துட்டு இல்ல ஒரு முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்லியிருக்காரு, சிரிக்காதீங்க அப்புறம் ஏதாவது கிண்டல் விளைஞ்சுப்பாங்க. விஷால் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் தான் நம்ம தமிழ நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளர். சோ இந்த மாதிரி ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்லயும் ஒரு கமிட்டியை வந்துட்டு உருவாக்குவோம். சோ அதுல வந்துட்டு இப்ப இங்க இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யார் வேணாலும் வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, ப்ரொடியூசரா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், இல்ல மேனேஜரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களை அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவர் மேல இருந்தா இல்ல, அதான் இப்ப கேட்க வந்தேன், கம்ப்ளைண்டே அவர் மேல இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத. பட் ஆனா அதை பத்தி அவர் பேசல. அதே மாதிரி இன்னொரு ஒரு நடிகை பத்தி தான் ஸ்ரீரெட்டி, அவங்களை பத்தி கேட்கும் போது நோ கமெண்ட்ஸ், நல்லா இருந்தாரு. பட் இப்போ அவருக்கு ஏஜும் ஆயிடுச்சு, அவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வந்து ரொம்ப டெம்பர் ஆகி என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசும்போதெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி செல்லமே சண்டை கோழி திமிரு இப்படியாவது பார்த்து ஒரு அப்போ ரசிச்ச ஒரு விஷால மிஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல விஷால பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உள்டப்பால வந்து சொல்லிடுங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி இந்த கேரள மலையாள சம்பவத்துக்கு அடுத்து வந்து தமிழ்ல இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்ப போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. நடிகை குஷ்பு சப்போர்ட் பண்றாங்க, நடிகை விந்தியா சப்போர்ட் பண்ணிருக்காங்க, நிறைய ஆக்ட்ரஸ் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோயின்ஸா நடிக்காதவங்க, பட் பிரசன்டா ஹீரோயின்ஸா இருக்கிற யாருமே இதை பத்தி பேசல. ஒருவேளை அவங்க பேச விருப்பப்படலையா, இல்ல பேசினா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற அந்த பயத்துல இருக்காங்களா தெரியல. பேசினா வந்து பிரசன்ட் ஹீரோயின்ஸ் எல்லாம் பாஸ்ட் ஹீரோயின்ஸா மாறிடுவாங்கல்ல, அந்த ஒரு காரணத்தினால அவங்க வந்து பேசாம இருக்காங்க. இப்படியா இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை சர்ச்சையிலே பத்தி பேசுறோம்ல, கொஞ்சம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டா பேசணும் அப்படின்னா, அண்மையில ரிலீஸ் ஆன வாழை, வாழை அப்படிங்கிற ஒரு படம் தான். வாழை படம் உங்களுக்கு எப்படி இந்த பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்தது படம், ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது. மாரி செல்வராஜ் வந்து இப்படிதான் ஒரு படம் எடுப்பாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ அதனால அது இல்லாம அது வந்து ஒரு அவருடைய சொந்த கதை, ஒரு உண்மை சம்பவம். சோ அப்படி இருக்கும் போது ஓகே, நல்லா தான் என்ஜாய் பண்ணாங்க. எனக்கே வந்து பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் அவர் எடுத்த கர்ணன் மாமன்னன் படங்கள்லாம் நான் பார்த்த ஒரு வியூன்றது வேற. நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு சொல்ல,
பரியன் பெருமாள் ஒரு ஒரு விதமான வாழ்வியல் கதை, அதே மாதிரி வாழை ஒரு வாழ்வியல் கதை. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன் சரி மாமன்னனும் அது வேற மாதிரியான கதை. அதை வந்து நம்ம இந்த படத்தின் கூடங்கள் கூட வந்து ஒட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் வாழை வந்து அதுவும் கிளைமேக்ஸில் அவ்வளோ நேரம் போரா போன மாதிரி ஃபீல் ஆன ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் ஆனமெல்லாம் கட்டி போட்டு அழுக வச்ச மாதிரியான ஒரு படைப்பை கொடுத்தாரு. வழக்கம் போல ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்த கொடுத்து சக்சஸ் ஆகி மேலே போனா டவால்னு வரும், இல்லை மண்ணெளி போடுறதுக்கு வந்துட்டாங்க ஒரு குரூப், அது என்னோட கதை அப்படின்னு சொல்லி திருடி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டாரு. அந்த கதையோட பேர் பாத்தீங்கன்னா வாழையடி அப்படிங்கிற ஒருத்தர் சோதர்மன் வந்திருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலி மாரி செல்வராஜ் எனக்கு தெரிஞ்சு அட்லியா இருக்க மாட்டாரு அப்படின்ற, லைக் இது கூட நான் சொல்ல, நான் ஒரு கமெண்ட் செக்ஷன்ல படிச்சேன். என்னன்னா சொல்லல, கரெக்ட் தான், நீங்க கூட சொல்லியிருந்தீங்க கரெக்டா, நானும் கவனிச்சேன் அந்த வீடியோ கரெக்ட். என்ன சொல்லிரு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாரி செல்வராஜ் வந்து அவனுக்கு எப்படிங்க தெரியும், அவனுக்கு அவனுக்கு தெரியாது, மாரி செல்வராஜ் வந்து அட்லியா இருக்க மாட்டாரு, அட்லி தான் நிறைய படங்கள் வந்து அந்த சீன்ஸ் எடுத்து ஒரு படத்தை எடுத்துருவாரு, பட் ஆனா மாரி செல்வராஜ் அப்படி கிடையாது அப்படின்ட்டு இவர் சொல்லி இருந்தாரு. பட் அதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மேபி அந்த எழுத்தாளர் வந்து அவர் நாவல்ல எழுதி இருக்கலாம், அது இல்லைனாலும் அந்த மாதிரி ஒரு கதையா இருக்கலாம்ல, அதனால அவர் அப்படி சொல்றாரோ, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரக்கூடாதுல்ல. இதை வந்து நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்காம இது எப்படி பாக்குறேன்னா, அண்மையில நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒருத்தர் நீ நல்ல பேசி பயங்கர வைரல் ஆனாரு. நான் வந்து எழுதி தூக்கி போட்டதெல்லாம் வந்து பாட்டாயிடுச்சு அப்படின்னு அதை வந்து இப்போ இன்டர்வியூ எடுத்தேன் ஒரு யூடியூப் சேனல்ல. எப்படி அது பாட்டாச்சு அப்படின்னு கேக்குறப்ப, ஒரு நாள் இப்படிதான்ப்பா ஒரு பூங்கால உட்காந்து டவான்னு ஒரு கவிதை இல்லைன்னு, சாயங்காலம் நேரம் ஒரு மாலை, அப்போ லைட்டாக சாயங்காலம் ஒரு வெயில் அடிக்கும், இலவெயில் நேரம் சொல்லி ஒரு மாலை இலவெயில் நேரம் எழுதினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ இலையெல்லாம் அழகான இலவெயில் காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை விட்டுட்டேன். அது எப்படி அது கச்சேரியில் வந்துருச்சு, அது மாதிரி தான் நானும் இதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் வாழைன்னு வாழையடின்னு ஒரு புக் எழுதினேன், அது வாழையா படம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னுமே வந்து மலையாள சினிமா தெலுங்கு கன்னடாலாம் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சக்சஸ் ரேஷியோ படத்தோட வசூல் படங்கிற வேற ஒரு இடத்துக்கு அவங்களாம் ஒதுக்கப்பட்ட சினிமாவாக இருந்தாங்க ஒரு காலகட்டங்களில். சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹிந்தியும் அடுத்து தமிழும் இருந்தது, இவங்க எல்லாத்தையும் யாரும் மதித்த காலமே கிடையாது. ஆனால் இப்போ இன்னைக்கு இவங்க கொடுக்குற ஒரு பிரேக்கிங்லாம் யாராலையும் கொடுக்க முடியல. அப்படி ஒரு படைப்புகள் போகும்போது நீ ஒரே நாட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரே இடத்துல இருந்துட்டு என் கதையை திருடி எடுத்துட்டு அவன் கதையை ஒரு நாள் சரி என் கதையை திருடி எடுத்துட்டு நல்லா எடுத்துட்டப்பா, என் கதையை நீ சூப்பராக எடுத்துரு வாழ்த்துக்கள்னு சொல்லு, அதை விட்டு என்ன திருடி எடுத்திருக்கான்னு சொல்றீங்கன்ற மாதிரியான பல விமர்சனங்கள் வந்து ரசிகர்கள் மத்தியிலிருந்து வந்து. நம்ம இதில் காப்பிரைட்ஸ்ன்றது நிறைய வந்திருக்கு, பெரிய பெரிய பிரபலங்களே காப்பிரைட்ஸ் இஷ்யூவில் வந்து மாட்டிக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஓடுற இப்போ இப்படி தனுஷோட பேரண்ட்ஸ் சடனாக வந்து இவர் ஏன் பையன் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் இப்போ வாழையோட பேரண்ட்ஸ்னு போலி பேரண்ட்ஸ் அப்படின்னுலாம். அதே மாதிரி வாழை வந்து என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டா இருக்காங்க. பட் மேபி இருக்கலாம், மேபி கோட்டு வந்தா கூட இது ஏன் கதை அப்படின்னு சொல்றதுக்கு கூட. வாங்க வாங்க இங்கதான் வருவீங்க எனது பார்த்து. ஆக்சுவலா நீங்க கோட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் கோட்டை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நண்பர்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்றனே பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி, இது என்ன டெலிகாஸ்ட் ஆகும் தெரியல, 30ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு வந்து தமிழக காவல்துறையில வந்து ஒரு திரையரங்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன என்ன. இது வந்து நீங்களே கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்ப வந்து FDFS-க்கு வந்து டிக்கெட் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே அஸ் அ ஃபேன்ஸா வந்து டிக்கெட்டை வாங்கி ஒரு கூடுதல் ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னா ஒரு 500-1000 விற்கிறோம், அதுவே தவறான ஒரு விஷயம் தான். அதுவே வந்து சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிறது, நீ ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமா 500 கொடு, 150 டிக்கெட்டை வாங்கி 190 டிக்கெட் வாங்கி உனக்கு 500 கொடுக்குறே தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரசிகர்களோ இல்லைன்னா பிளாக்ல விற்கிறவங்களோ பண்றது. ஆனால் தியேட்டரை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, FDFS டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறப்போ வித் ஸ்நாக்ஸோட, நாட் ஓன்லி டிக்கெட், உங்களுக்கு ஸ்கிப்பே பண்ண முடியாது, ஸ்நாக்ஸை ஸ்கிப்பே பண்ண முடியாமல் வித் ஸ்நாக் அண்ட் டிக்கெட்டும் உங்களுக்கு 390 ஒரு டிக்கெட் போட்டிருக்காங்க. பகல் கொள்ளையாக இருக்குது. அப்போ அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள், இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தானே இருக்கும். இப்போ காசே இல்லாமல் இருக்காங்க என்ன பண்ணுவான். அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேம் இல்லைனா வந்து இது ஒரு தேவையில்லாத விஷயம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அஸ் அ விஜய் ரசிகரை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷார்ட்டாக அவங்களோட அடைமொழியை சொல்ல வந்துட்டேன், அஸ் அ விஜய் ஃபேனாக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை இது வந்து தப்பு தான், ஒரு விஜய் ரசிகர்னு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே மக்கள் வந்து ஒரு கோட் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு முதல்லேருந்தே இருக்குது. வெங்கட் பிரபு சைன் பண்ணதுலேருந்தே இந்த விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது, எப்போ கோட் வரும் கோட் வரும்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆமாம், கன்ஃபார்மாக அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து கோட்டோட அப்டேட் வந்துட்டே தான் இருக்குது, 3 மணி நேரம் ரெண்டும்னு சொல்லிட்டாங்க. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனால டிக்கெட் எல்லாம் எக்ஸ்ட்ராவா கொடுத்து விட்டா என்ன மாதிரி ரசிகர்களை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மகளிர் அணி தலைவியா இருக்காங்க, அதே முதல்ல இங்க பாத்துக்கோங்க. அடுத்து வாங்க. இல்ல FDFS ஷோ வந்து பாக்கணும்னு நிறைய பேர் ஆக்சுவலி அந்த
விஜய பாக்கலனா கூட அந்த தியேட்டரோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போய் டான்ஸ் ஆடுறது, அந்த இடத்த டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம், ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் வந்துடும். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் வாசல்லயே நிறைய யூடியூப் சேனல்லாம் படுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ எங்களுக்கும் ஒரு சீட்டை வந்து அந்த இடத்துல புக் பண்ணி, யாரு பார்த்தாலுமே ஜி சினிமா அப்படிங்கிற ஒரு மைக் லோகோ பார்த்தா தயவு செஞ்சு எங்களுக்காக வந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறேன். யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, நாங்களே ஆல் செட் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப அதெல்லாம் பாக்குறப்ப. கோட் எனக்கு தெரிஞ்சு வந்து கோட்டுக்கெல்லாம் போகும்போது நம்ம சேஃப்டியா தான் போகணும். மைக் எல்லாம் இருக்குமா தெரியாது. இந்த ஒரு படத்துல சொல்றான வடிவேல் இது மாதிரி சொல்லுவாரு, எங்க மைக்கு சார் உங்க வாய்க்குள்ள இருக்கு, அந்த மாதிரி கதை ஆகிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. கேமராலாம் கிடைக்குமானே தெரியாது, அந்த மாதிரி ஆரவாரங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து கோட்டை பற்றி டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கப்போ அண்மையில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று, வெங்கட் பிரபுவோட நக்கலே ஒரு பயங்கர நக்கல் ராதிகா. என்ன சொன்னாங்க என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணிருந்தாரு இது மாதிரி, எஸ்ஏ சந்திரசேகர் அவரோட மகன் நடிக்க, தியாகராஜன் அவரோட மகன் வந்து துணை நடிகராக நடிக்க, மலேசியா வாசுதேவனோட மகன் வந்து இதில் ஒரு உதவியாக நடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா நம்ம பிரபுதேவோட அப்பா பேர் அவர் சுந்தர மாஸ்டரோட பையனும் இதில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க, இளையராஜா அவரோட பையன் வந்து இதுக்கு இசையமைக்க, கங்காயமரனோட பையன் இயக்க, கங்காயமரனோட இளைய மகன் இதில் நடிக்க, அப்புறம் அர்ச்சனா இது கல்பாத்தி அவரவங்களோட மகளான அர்ச்சனா கல்பாத்தி இது இயக்க, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி குடும்பங்கள் இயக்கிய படம் சொல்லி ஒருத்தர் கலாச்சாப்புல. நம்ம விபி என்ன பண்ணுவோம்ல, தகலை கொடுத்துருப்பாரு. என்ன கொடுத்தாரு, தேங்க்ஸ் ப்ரோ உங்க அப்பா பேரை சொல்லுங்க அதையும் சேர்த்து இதில் மென்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு போட்டு விட்டாரு. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்துருப்பீங்க, இந்த ஈவெண்ட்ல எல்லாம் வந்து எவ்வளவு கேள்வி கேட்டாலும் விபி வந்து பயங்கர கூலா காமா எது வந்தாலும் பாத்துக்கொண்டான்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்களா? ஸோ அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா படம் வந்து பார்த்த வந்து சென்சார் போர்ட்ல இருந்து பாத்துருக்காங்க. அந்த அதிகாரிகள் வந்து 3 மணி நேரம் படமா இருந்தாலும் போறதே தெரியல, ரொம்ப விறுவிறுப்பான ஒரு படமா இருந்திருக்கு. அண்ட் வெங்கட் பிரபுவுமே வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு, இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இது வரைக்கும் வந்த விஜய் படங்கள்ல பெஸ்டான படங்கள் நிறைய இருக்கு, பட் இருந்தாலும் இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ட்ரெய்லர்லயும் வந்துட்டு டிஏஜிங்ல வந்து 20 வயசுல இருக்க விஜய் காமிச்சிருக்காங்க, அப்புறம் அதுக்கும் இளம் வயதுல இருக்கக்கூடிய ஒரு விஜய் வந்து காமிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா அவருடைய ஃபேன்ஸுக்கு. நீங்க ஏதோ அப்டேட் அப்டேட்னு சொல்றப்ப இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்கு, இங்க ஷோல சொல்றேன்னு சொன்னீங்க. அது என்னன்னா இன்னைக்கு வந்து 30 நாளைக்கு அதாவது 31ஆம் தேதி வந்துட்டு படத்தோடைய 4th சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஆல்ரெடி 3 பாட்டு வந்துருச்சு, பட் 3 பாட்டையுமே வந்து தொடர்ந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்க பாடல்களை கூட இவன் கெடுத்துட்டாரு, என்ன விஜய் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஸோ தயவு செஞ்சு பாடலை பார்க்காதீங்க, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ட்ரெய்லர் வந்து அது கொஞ்ச நேரத்தை எவ்வளோ மில்லியன் வியூஸ் போச்சு அப்படின்றது தெரியும். அண்ட் ட்ரெய்லருமே செம்ம மாசா இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த 4th சிங்கிளும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாடலை பார்க்காதீங்க, படத்தை பாருங்க. அண்ட் கண்டிப்பா இந்த பாட்டு வந்துட்டு ரிலீஸ் பண்றது இன்னும் படத்தோட ஒரு ஹைக்க தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் விஜயகாந்த் சார் வர அந்த சீன் இருக்கு இல்லையா, அந்த 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ், அது வந்து நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஜயகாந்த் சார் நம்ம பார்க்க போறோம் திரையில அப்படிங்கிறது வெங்கட் பிரபுவே வந்து ஒரு யூடியூபுக்கு அவர் வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பார்க்கும் போது கோட் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா தான் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். உண்மையாவே இது எனக்கு சர்ப்ரைஸ் தாங்க, நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்ப வந்து பாடலே 2 விதமா எடுத்தணும். யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டால ஓடிய படங்கள்லாம் இருக்கு, சிவ மனசுல சக்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து காதல் சொல்ல வந்து பானாக்கா தாடி போன்ற படங்கள்லாம் பாட்டு பயங்கர ஹிட், அதுக்கப்புறம் தான் என்ன படம் அப்படிங்கறது தேடணும். அந்த ஒரு விஷயத்தையே வச்சு நம்ம வந்து டக்குன்னு இவனை ட்ரோல் பண்ணிடக்கூடாது இல்ல, ஏன்னா படம் நல்லா இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்படியே மூவ் ஆன விஷயங்கள்லாம் இருக்கும். ராதிகா சொன்ன மாதிரி பாட்டை கேட்டு பிடிச்சா வைப் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னு அதை கலாய்க்காதீங்க. படம் வேற வரப்போகுது, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாம பாசிட்டிவிட்டி ஆயிருங்க, படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து விடுமுறை வர்றதுனால விடுமுறை நாட்களை வந்து குறி வச்சு நிறைய படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுது. ஒரு நாளில் 2-3 படங்கள்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. லைக் சிவகார்த்திகேயனோட அமரனோட சேர்த்து ஜெயம் ரவியோட பிரதரும் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரே நாளில் குறி வச்சு நிறைய படங்கள் வர்றதுனால இனிமே வரப்போற நாட்கள் வந்துட்டு கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா இவர் வேற சொல்லிட்டாரு இப்போ தமிழ் சினிமா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு, அதை நம்ம தூக்கி நிறுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆமா ராதிகா, இல்ல ஆக்சுவலா நானே தொங்கிட்டேன், என்ன யாராவது தூக்கிதான் நிமித்தனும். நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நானே நம்ம ஜி சினிமால சொல்லி சொல்லி இப்ப இந்த மாசத்துல இருந்து நல்லா வந்துரும், தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து 2 டிவிஷன் தான், முதல் 6 மாசம் இப்படி இருந்தா அடுத்த மாசம் அப்படி நானே எவ்வளவு உருட்டி பரட்டி உளுந்த வடையெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். யாரும் அதெல்லாம் போட சொன்னு சொல்லி எல்லாம் செருப்புகள் அடிக்கிற மாதிரியான ரிசல்ட் தான் தமிழ் சினிமால இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் தட் இந்த கோட்ல இருந்து நம்மளோட தமிழ் சினிமாக்கான பீக் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து கூலியா இருக்கட்டும், அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சொன்னோம்.
நினைக்கிறேன் நம்மளோட ரசனை எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப கண்டிப்பா அடுத்த சினிமா 360 நான் வந்து சொல்லுவேன் கோட் சூப்பரா இருந்ததுன்னு இவர் சொல்வார் இவர் என்ன இப்படி பாப்பார் அதான் நடக்க போதா நானே சொல்லேன் கோட் வந்து நல்லா இருக்கும் நானே சொல்றேன் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிடுவேன் வாயில இருந்து ஒரு நல்ல உருப்படியான விஷயம் இன்னைக்கு தாங்க சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது இவர் விஜய் படத்த அப்படியா இவ பாருங்க ட்ரைலருக்கு எப்படி ரிவ்யூ பண்ணி நல்லா ரிவ்யூ பண்ணிருப்பேன் பாருங்க நவீன்லாம் வந்து கேமரா டேக் எடுத்து எனக்கு டென்ஷன் ஆயிட்டேன் நான் வெளில போறேன் நீங்க தனியா பேசிட்டு வாங்கிட்டேன் அந்த அளவு நல்லா டேக் எடுத்தேன் சோ அப்படியே வந்து ட்ரைலரே நான் போகணுன்றேன் அவங்க தான் படம் நல்லா இருக்கும் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கும்னு சொன்னேன் அவ்வளவுதானே தவிர மற்றவங்கள மாதிரி டப்பு வாங்கினேன் படம் ஆகா ஓகோன்னு பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட்லாம் நான் பேச மாட்டேன் அதே பேர் சொல்லிக்கிறேன் இல்லை இல்லை கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நாங்கள் சொன்ன மாதிரி தரமான படங்கள் தான் வரப்போகுது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு வரப்போகிற இந்த 6 மாதத்துக்கு வரப்போகிற திரைப்படங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சினிமா 360 எண்டுக்கு வந்துட்டோம் நிறைய சினிமா சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் அது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் ஸோ இந்த விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதனால இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதையும் சொந்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிடுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆமா இந்த வீடியோ அது வந்து நம்மளுடைய மந்திரமாயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜி சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆனா அந்த பெல் மட்டும் உங்க வாயில இருந்து ஒரே வராது இல்ல அது என்னதான் பாவம் பண்ணுச்சோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி